Hello friends, welcome to Edumatics Plus. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா NCERT சிலபஸில் இருக்க 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் வந்து இந்தியா சைஸ் அண்ட் லொக்கேஷன். இந்தியா சைஸ் அண்ட் லொக்கேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்மளோட இந்தியாவோட சைஸு, தென் இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு வேர்ல்டில், இதெல்லாம் வந்து பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா பற்றி சொல்லணும்னா, இந்தியா வந்து நம்மளோட கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். அந்த காலத்தில் இருந்த சிவிலைசேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிவிலைசேஷன். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு, அதாவது ஒரு 5 டிகேட்ஸாக பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து அதோடய வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வளர்ந்து கொண்டே வர நாடு பட்டியலில் நம்ம இந்தியா இன்னும் மேலும் மேலும் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் பண்ணிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்த உலக வரலாற்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பங்கு வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்குது. முதல்ல இந்தியாவோட லொக்கேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரி சொல்லலாம், வாஸ்ட் கண்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்தியா வந்து ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரி, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கண்ட்ரி. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட இந்தியா லை ஆயிருக்கு, அதாவது இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபிகர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் இந்தியா வந்து இங்கே இருக்கா. இது வந்து பாருங்கள் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் போகுது பாருங்கள். இது இதுக்கு மேலே இருக்கிறது நார்த்து, இது கீழே இருக்கிறது வந்து சவுத்து. அப்போ இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், நார்த், கம்ப்ளீட்டாக நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது இந்தியா. அதே மாதிரி இதோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் பார்க்கணும்னா, முதல்ல லேட்டிடியூட்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசோன்டல் லைன்ஸ் போகுது இல்லைங்களா, இந்த ஹரிசோன்டல் லைன்ஸ் எல்லாமே லேட்டிடியூட். அதே மாதிரி இப்படி மேலேருந்து கீழே வர இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூடு. இப்போது லேட்டிடியூடல் அண்ட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோன்னு பார்க்கலாம். லேட்டிடியூடல் எக்ஸ்டென்ட் வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் வந்து நார்த்து, 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்து. அதே மாதிரி லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்டு அண்ட் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டிடியூடல் அண்ட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது ஒன் ஆஃப் தி லேட்டிடியூட் தான். அந்த லேட்டிடியூட் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை 2 பார்ட்ஸாக வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது, டிவைட்ஸ் த கண்ட்ரி இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸு. அண்ட் அதோட லேட்டிடியூட் என்னென்னா 23.5 டிகிரி நார்த், 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த்து. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட சவுத் ஈஸ்ட்லேயும் சவுத் வெஸ்ட்லேயும் 2 ஐலண்ட்ஸ் இருக்குது. சவுத் ஈஸ்டில் இருக்க ஐலண்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அதோட கேபிட்டல் வந்து போர்ட் பிளேர். அது எந்த சீயில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில். அதே மாதிரி சவுத் வெஸ்டில் இருக்கிறது லக்ஷதீப் ஐலண்ட்ஸ், லக்ஷதீப் ஐலண்ட்ஸோட கேபிட்டல் கவாரத்தி. அது எந்த சீயில் இருக்குன்னா அரேபியன் சீயில் வந்து லொக்கேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அது விஷுவலாக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு இந்தியா. ஸோ இந்த இந்தியாவில் சவுத் வெஸ்டர்ன் சைட், சவுத் வெஸ்டர்ன் சைடில் லக்ஷதீப் இருக்குது. லக்ஷதீப்பு அரேபியன் சீயில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கேபிட்டல் வந்துட்டு போர்ட் பிளேர். தென் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்திரா பாயிண்ட். இந்திரா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்த சுனாமியில் அது சப்மர்ஜ் ஆகிட்டுருக்கும் வாட்டரில், அதாவது அந்த சீயில் வந்து சப்மர்ஜ் ஆகிட்டுருக்கும். இப்போ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக இல்லை, பட் அந்த பாயிண்ட் எதுனா அது வந்துட்டு இந்திரா பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் அ லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சைஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரியா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது வந்து வாஸ்ட் சைஸ் தான், வாஸ்ட் கண்ட்ரி, அதனால் அதோடய சைஸுமே வந்து ரொம்ப அதிகம் தான். 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லெவலில் 2.4% ஏரியா வந்து கவர் பண்ணுது. அதே மாதிரி ஏரியா வைஸ் பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து 7th largest country பை ஏரியா வைஸ் தான் இது. பாப்புலேஷன் வைஸும் இருக்குது. பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து 2nd largest country ஆஃப்டர் சைனா. அண்ட் ஏரியா வைஸ் எந்த கண்ட்ரிலாம் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு ரஷ்யா, அடுத்து கனடா, அடுத்தது யூஎஸ்ஏ, தென் சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. அதான் செவன்த்தில் வருது பாருங்களேன். ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. எப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டு. ஆர்சி யூசி பாய். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா, சி வந்து கனடா, தென் யூ வந்து யூஎஸ்ஏ, சி வந்து சைனா, அதே மாதிரி பிரேசில் பாய் BAIA, பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா. இதில் வந்து கனடாக்கும் சைனாக்கும் ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சிஏ ஃபஸ்ட்டு வருது கனடாவுக்கு, ஆல்ஃபபெட் வைஸ் ஏ தான் ஃபஸ்ட்டு, சிஹெச் வந்து அடுத்தது தான் வரும். ஸோ இதுலேயும் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆர்சியூசி பாய். ஃபஸ்ட்டு லேண்ட் பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 15,200 கிலோமீட்டர். அதே மாதிரி கோஸ்டல் பவுண்ட்ரி சி வைஸில் கவர் ஆகிருக்க அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்வீப் இந்த ரெண்டு ஐலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கும். தென் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சைஸ் வந்து பார்க்குறப்ப சதர்ன் சைட் போக போக நம்மளுக்கு வந்து அந்த டேப்பர் ஆகிட்டே இருக்கும். அந்த சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனே வந்து டூவாக பிரிக்குதுன்னு கூட சொல்லலாம். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்காலா இந்தியன் ஓஷனை வந்து பிரிச்சிட்டுன்னு சொல்லலாம். இந்த 22 லேட்டிடியூட் வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைஞ்சிட்டே வரும், அதோட சைஸ் வந்து டேப்பர் ஆகிடும். தென் நார்த் வெஸ்ட்டு, நார்த்து அண்ட் நார்த் ஈஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நார்த் வெஸ்ட்டு, நார்த்து, நார்த் ஈஸ்டர்ன் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யங் ஃபோல்டு மவுண்டின்னு சொல்லுவோம், ஹிமாலயாஸை. அந்த ஹிமாலயாஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரியாக இருக்கும் இந்தியாவுக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டட் யங் ஃபோல்டட் மவுண்டின்னு சொல்லுவோம். ஏன் அதை யங் ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வேர்ல்டு மேப் பாருங்கள். இப்போது இந்தியா வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, முதல்ல வந்து அது இந்த ஆஸ்திரேலியன் பிளேட்டில் இருந்திருக்கும். ஸோ அந்த அந்த பிளேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து நகர்ந்து வந்து அது வந்து இந்த ஏஷியன் பிளேட்டில் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே அது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் அந்த சதர்ன் சைட் தான் வந்து லையாயிருக்கும். அப்போ அந்த லேண்டு நகர்ந்து போகிறப்ப உங்களுக்கு சில ஃபோல்டு எல்லாம் உருவாயிருக்கும், அந்த மடிப்புன்னு சொல்லுவோம். அதனால தான் இமயமலையை வந்து அந்த மடிப்பு மலை சொல்லுவோம், ஹிமாலயாஸை யங் ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டோட்டலாகவே அந்த லேட்டிடியூட்னல் அண்ட் லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு 30 அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும், டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும், அதாவது நம்மளுக்கு வெஸ்ட்டில் இருக்கிறது குஜராத் அண்ட் அந்த ஈஸ்டில் இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ், இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 2 hours டைம் லேக் இருக்கும். அப்போ அந்த டைம் லேக் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூடில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதாவது ப்ரைம் மெரிடியன் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பேரலெல்லாம், அதுக்கு பேரலெல்லாம் வர்றதுலாம் லாங்கிடியூட்ஸு. ஸோ அந்த லாங்கிடியூடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 82.5 degrees ஈஸ்ட்டு. இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம். அந்த 2 hours டைம் லேக்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டைமை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவுக்கு, அதை இன்னும் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா 82.5 degrees ஈஸ்ட் எங்கே பாஸ் ஆகுதுன்னா உத்தரப்பிரதேசில் இருக்க மிர்சாப்பூர் வழியாக வந்து பாஸ் ஆகும். லேட்டிடியூட் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த டே அண்ட் நைட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் தி வேர்ல்டு. இப்போ வேர்ல்ட் லெவல் கூட நம்ம இந்தியாவை கன்சிடர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வந்து நிறைய திங்ஸ்க்கு வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியா ஃபேமஸாக ஆகிறதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லணும்னா மோஸ்ட்லி அந்த சீ ரூட்ஸ் அண்ட் லேண்ட் ரூட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்தியா வந்து அந்த காலத்தில் ரொம்ப காரணமாக இருந்துச்சு மற்ற கண்ட்ரீஸ் வந்து நம்மளை விசிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்பைசஸ் அது எல்லாமே கூட இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்றத வேர்ல்டுக்கு எல்லாம் தெரிவிச்சுது. அதே மாதிரி டெக்கன் பெனின்சுலா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து டேப்பர் ஆகுது இல்லைங்களா சதர்ன் சைடு, அங்கே டெக்கன் பெனின்சுலா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் வரைக்கும் போகும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் கூட காண்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு இந்த இந்தியன் ஓஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஃப்ரிக்காவிலேருந்து அந்த வெஸ்டர்ன் சைட்லேருந்து யூரோப்லேருந்து வரவங்க நிறைய ட்ராவலர்ஸ்லாம் இங்கே வந்திருப்பாங்க, லைக் ஃபாஹியான் அந்த மாதிரி, இது பார்த்தலோமியா டயர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீ ரூட் வழியாக வந்திருப்பாங்க.
சம் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் பார்த்திங்கன்னா சி ரூட்க்கு முன்னாடி லேண்ட் ரூட்டு தான் வந்து மோஸ்ட் காமன். அந்த லேண்ட் ரூட் தான் இருந்துச்சு, அது ஈவன் ஓல்டர் டேஸ்லேயே லேண்ட் ரூட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த இன்வென்ட் ஆஃப் தி சுவிஸ் கேனல், அந்த சுவிஸ் கேனல் இன்வென்ட் பண்ண பிறகு தான் சி ரூட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்தியாவை ரீச் ஆகிறதுக்கு. அந்த கேனல் வழியாக வந்தால் இந்தியாவை சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம். ஒரு 7000 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து அந்த சுவிஸ் கேனல் வந்து குறைச்சி கொடுத்துருக்கும். அதே மாதிரி இந்தியன் ஓஷனில் லாங்கர் கோஸ்ட் லைன் இருக்க ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். ஈவன் அந்த இந்தியன் ஓஷன்ற நேமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்ற கண்ட்ரியை வச்சு தான் இந்தியன் ஓஷனுக்கே அந்த நேம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருந்த அந்த உபனிஷத்ஸ், ராமாயணா, பஞ்சதந்திரா ஸ்டோரிஸு, இந்தியன் நியூமரல்ஸ், டெசிமல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரிலேருந்து மற்ற கண்ட்ரிக்கு ரீச் ஆகிருக்கும். அதே மாதிரி மற்ற கண்ட்ரியில் இருந்த அந்த கிரீக் ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ், அவங்களுடைய அந்த தூம் மினரெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசூதி அதுக்கு மேலெலாம் இருக்க அந்த சின்ன சின்ன கோபுரம் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாங்குவேஜஸ் இதெல்லாமே வந்து நடந்திருக்கும். இந்தியா கூட வேர்ல்டில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து காண்டாக்ட் வச்சுருப்பாங்க. சவுத் ஏஷியாவில் இருக்க இந்தியா கூட, அதுக்கு சவுத் சைடில் இருக்க அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்து, அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் இருக்க யூரோப்பா, தென் வெஸ்டர்ன் சைடில் இருக்க பிரிட்டன், யுஎஸ்ஏ, நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. சுவிஸ் கேனல் எப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869. இது வந்து இந்தியாவோட டிஸ்டன்ஸை யூரோப் கிட்டேருந்து ஒரு 7000 கிலோமீட்டர் அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுச்சு. தென் இந்தியாவோட நெய்பர்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியான்றது ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. லாஸ்டாக ஃபார்ம் ஆன ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெலங்கானா. அதோடய லேண்ட் பவுண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லேண்ட் பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது ரெண்டுமே வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கும். தென் சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாமே நார்த் சைடில் இருக்கும். தென் மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். நம்மளுக்கு சதர்ன் நெய்பர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சி சைடில் இருக்கிறத சொல்ல முடியும். ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த ரெண்டு ஐலாண்ட்ஸும் வந்து நம்மளுடைய சதர்ன் சைடில் இருக்க சி பவுண்ட்ரிஸ். தென் ஸ்ரீலங்காவை நம்ம கிட்டேருந்து பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்க் ஸ்ட்ரெய்ட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார், இதுதான் வந்து இந்தியா கிட்டேருந்து ஸ்ரீலங்காவை பிரிக்குது. மால்தீவ்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷத்வீப்க்கு சதர்ன் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு மால்தீவ்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட்ஸு, தென் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. தென் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். அது எல்லா வகையிலுமே சரி, டிஃபென்ஸ் ஆகட்டும், ஹிஸ்டாரிக்கல் வைஸ் ஆகட்டும், கல்ச்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அதோடைய இன்ஃபர்மேஷன், அது கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை நம்ம மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி, அதாவது ஒரு வேறு லெவலில் இருக்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான லெக்சர். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் எனக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போகிற வீடியோஸ் எல்லாம். இதுக்கப்புறம் செகண்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தென் பிஃபோர் தட் இந்த எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரைட் ஆன்சர் ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பாருங்கள். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டஸ் நாட் பாஸ் த்ரூ. ராஜஸ்தான் வழியாக பாஸ் ஆகும், சத்தீஸ்கர், திரிபுராலாம் பாஸ் ஆகும், ஒரிசாவில் பாஸ் ஆகாது. தென் ஈஸ்டர்ன் மோஸ்ட் லாங்கிட்யூட் கொடுத்துருக்காங்க. லாங்கிட்யூட் 97°25' ஈஸ்ட்டு. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம் ஹாவ் காமன் ஃப்ரான்டியர்ஸ் வித் நேபாள். இஃப் யூ இன்டென்ட் டு விசிட் குவாரத்தி டியூரிங் யுவர் சம்மர் வெக்கேஷன்ஸ், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா
கோயிங் டு. அப்போது கவாரத்தி வந்து லக்ஷதீப்போட கேப்டன் தான், அப்போ லக்ஷதீப் தான் போவீங்க. மை ஃப்ரெண்ட் ஹெயில்ஸ் ஃப்ரம் அ கண்ட்ரி விச் டஸ் நாட் ஷேர் லேண்ட் பவுண்ட்ரி வித் இந்தியா. ஐடென்டிஃபை தி கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. பூட்டான், நேபாள், பங்களாதேஷ் எல்லாமே லேண்ட் பவுண்ட்ரிஸ் ஷேர் ஆகிருக்கும், பட் தஜிகிஸ்தான் வந்து ஷேர் ஆகிருக்காது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.